தமிழ் படம் சேனலோட வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பிரபல ஹிந்தி பட நடிகை சன்னி லியோன் தமிழ்ல வடக்கரி படம் மூலமா ஒரு பாடல்ல அறிமுகமானாங்க. இப்ப வீரமாதேவிங்கிற சரித்திர படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. தமிழ் மட்டுமல்லாம நிறைய ஹிந்தி படங்கள்லயும் நடிச்சிட்டு இருக்காங்க. இது போக சன்னி லியோன் ஹிந்தி படங்கள்ல நடிப்பதற்கு அங்க இருக்கிற கவர்ச்சி நடிகைகள் எதிர்ப்பு தெரிவிச்சு வராங்க. அது மட்டும் இல்லாம பல படங்கள்ல சன்னி லியோன் கவர்ச்சியா நடித்து வழக்குகள்லயும் சிக்கியிருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில டெல்லியில உள்ள மேடம் டுசாஸ் மியூசியத்துல சன்னி லியோனுக்கு மெழுகு சிலை வச்சு இருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி இந்த மியூசியத்துல அமிதாப் பச்சன், ஸ்ரீதேவி உட்பட முன்னணி நடிகர் நடிகைகளுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் மெழுகு சிலை வைக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. தன்னோட மெழுகு சிலையை சன்னி லியோன் திறந்து வைத்து அருகில் நின்று புகைப்படம் எடுத்திருக்காங்க. எனக்கு மெழுகு சிலை வைப்பது மகிழ்ச்சியாகவும் வியப்பாகவும் இருக்கணும், அதோட நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் உருவாக்க நிறைய பேர் பல நாட்கள் உழைச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. தனது மெழுகு சிலையை பார்த்து மகிழ்ச்சி மற்றும் கௌரவ உணர்வை இந்த சிலை ஏற்படுத்தி இருக்கிறதா சன்னி லியோன் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ் படம் சேனலோட வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.